அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஓர் அருமையான நாள் இன்று. ஓர் அருமையான சூட்சமம் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடப்பதற்காக சொல்லுகின்றேன். மனமிருந்தால், நம்பிக்கை இருந்தால் இந்த சூட்சமத்தை இன்று மாலை செய்யுங்கள். சூட்சமத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஓர் அறிவிப்பு. இன்று நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழுவின் சார்பாக முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சிறப்பாக விருந்து அன்னதானம் நடைபெற உள்ளது. இல்லாதோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கின் மற்றும் கூகுள் பே, போன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. மனமிருந்தால் திருக்கல்யாண வைபவ நாளான இன்று அன்னதானத்திற்கு உதவி செய்ய முன்வாருங்கள். 19/11/2023 இன்று அதி அற்புதமான நாள். என்ன விசேஷம் இன்னைக்கு? இன்று 3 நட்சத்திரங்கள் ஒரு சேர சங்கமிக்கும் ஒரு நாள். இன்று அதிகாலை 1:26 வரை உத்திராடம், இரவு 11:55 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டு நட்சத்திரம். ஆக 3 நட்சத்திரங்கள் சங்கமிக்கும் அற்புதமான ஒரு நாள். முருகப்பெருமானினுடைய திருக்கல்யாணம் நடக்கும் நாள். மகாவிஷ்ணு கூறிய அற்புதமான நாள். இன்றைய நாளில் மாலை 5:30 மணிக்கு மேலே இரவு 9:30 மணிக்குள்ள உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே ஏதாவது ஒரு ஓரமாக கிழக்கு திசை பார்த்தாற் போல ஒரு அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஒரு சிறிய தட்டின் மீது வைத்து தீபம் ஏற்றணும். இவ்வளவுதான் விஷயம், இதுதான் சுட்சமும். அந்த தீபம் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் இன்று எரிந்தால் போதும். அதன் பிறகு தீபத்தை குளிர வைத்து விளக்கை எடுத்து வீட்டிற்குள் கொண்டு வந்து வச்சிடலாம். அவ்வளவு அருமையான பலன் கிடைக்கும். அற்புதமான நல்ல செய்தி உங்க குடும்பத்துக்கு விரைவில் வந்து சேரும். இன்று மாலை தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி அனைவரும் இறையருளை பெற வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். அன்பானவர்களே, 2024 வருடத்தினுடைய தினமொரு மந்திர குழுவின் பதிவுகள் தொடங்கிவிட்டது. இந்த குழுவில் சேரக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் அற்புதமான பலன்களை அள்ளித்தரும் உங்கள் குடும்பத்திற்கே ஏற்ற பிரத்யேகமான ராஜவசிய மந்திரம் தரப்பட உள்ளது. விளக்கம் தேவைனா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. அதே போல மகா சிவராத்திரி, மாசி மகா சிவராத்திரி இரவு வாட்ஸ்அப் குழுவுக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது. மீண்டும் அடுத்த ஒரு ஆண்டு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.